ஓஎம் ரவுட் டைரக்ஷனில் நம்ம பிரபாஸ் கிருத்தி சனோன் சைஃப் அலிகான் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் ஆதிபுருஷ். இந்த படத்தை இன்றைக்கி 3D தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆதிபுருஷ் படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆதிபுருஷ் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்க்கலாம். ராமாயணம் நாவல் தான் இந்த ஆதிபுருஷ் படமே. சீதையை ராவணன் இலங்கைக்கு கடத்திட்டு போயிடுறான். நம்ம ராமன் சீதையை ராவணன் கிட்டேருந்து எப்படி காப்பாற்றுறான் அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த ரிவ்யூ ஃபுல்லாகவே என்னோட ஒப்பீனியன் தான். எனக்கு ராமாயணம் ஸ்டோரிலாம் தெரியாது. நான் டைரக்டாக இந்த ஆதிபுருஷ் படத்தை தான் பார்த்தேன். பட் படம் எனக்கு பிடிச்சது. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ், எனக்கு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே என்கேஜிங்காக இருந்தது. ஸ்டார்டிங்கிலேருந்து படம் முடிகிற வரைக்கும் எனக்கு எங்கேயும் போர் அடிக்கலை. என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நம்ம பிரபாஸாக இருக்கட்டும், கிருத்தி சனனாக இருக்கட்டும், அதே மாதிரி சைஃப் அலிகானாக இருக்கட்டும், இவங்க மூணு பேரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஆதிபுருஷ் படத்தில். அதே மாதிரி இந்த படத்தோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு பாசிட்டிவ்னா ஹனுமான் கேரக்டர் எனக்கு இந்த ஆதிபுருஷ் படத்துலேயே ரொம்ப பிடிச்ச கேரக்டராக இருக்குது. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தா இந்த படத்தோட ஃபஸ்ட்டு நெகட்டிவ் விஎஃப்எக்ஸ் மற்றும் மேக்கிங் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாக தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் நீங்கள் சினிமா ரொம்பவே ஆழ்ந்து கவனிக்கிறங்களா கண்டிப்பா இந்த VFX மட்டும் மேக்கிங் ரொம்ப புவரா இருக்கும். பட் ஒரு நார்மல் ஆடியன்ஸ், நான் அப்பப்போ படம் பார்ப்பேன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த VFX மேக்கிங்லாம் நெகட்டிவா தெரியாது. அதே மாதிரி ரன் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு குறைச்சிருக்கலாம், ரொம்ப லென்த்தா போற மாதிரி இருந்தது. அதே மாதிரி நம்ம ராவணன் லுக்கு தான் ரொம்பவே கொஞ்சம் நல்லாவே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ராவணன் லுக்கு நல்லா இல்லை. ஆனால் டோட்டலா படம் எப்படி தான்ப்பா இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. இந்த படம் நார்மல் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற படமாக இருக்கும். பட் சினிமா லவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. இந்த படத்துக்கு சினிமா ரசிகன் தர ரேட்டிங் 5.5 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் இந்த ஆதிபுருஷ். ஃபைனலாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த ஆதிபுருஷ் படத்தோட தமிழ் டப்பிங்கை ரொம்பவே நீட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் சூப்பராக இருக்குது இந்த ஆதிபுருஷ் படத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.